ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஹேண்டி மேஜிக் இலகுவான முறையில் நல்ல சுவையில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்டப்டு முட்டை பஜ்ஜி செய்யலாமா வாங்க முதல்ல ஒரு ஸ்டஃபிங் செஞ்சுக்கலாம் அடுப்பை அதை வச்சு ஒரு பேன் வச்சுக்குவோம் அடுப்பு மிதமான தீயில் இருக்கட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கு அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப ஓவராக ப்ரௌன் ஆகணும்னு இல்லை ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம பஜ்ஜி மாவுலையும் உப்பு இருக்கும் நான் ஒரு அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலருக்கு மாறிடுச்சு ஒரு டிரான்ஸ்பெரண்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ இது போதும் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு அதிகமான காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு மிதமான காரம் இப்போ இந்த பச்சை வாட போகும் வரைக்கும் இதை நம்ம கொஞ்சம் வதக்கி கொடுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோடைய பச்சை மணம் நல்லா மாறிடுச்சு இது ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா வீட்டில் செஞ்சது ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா வாசம் வரும் வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் இப்போ எல்லாம் சுருண்டு வந்துடுச்சு நல்ல ஒரு வாசனை வருது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம பஜ்ஜிக்கு மாவு தயார் பண்ணிக்கலாம் ஒரு கப் கடலை மாவு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாவு தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மாவுக்கான மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் முக்கால் டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிக்கை ஆப்பசோடா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும் நம்ம மசாலாலேயும் உப்பு இருக்குது அதனால இதில் பார்த்து போட்டுக்கோங்க ஓகே இப்போ இந்த மசாலாலாம் இந்த மாவில் நல்லா பிளெண்ட் ஆகணும் அது மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் வரக்கூடாது ஓகே இப்போ இதை நான் கரைச்சிட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா மாவை கரைச்சாச்சு கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ஸ்பூனை எப்படி முக்கி எடுத்தோம்னா அதனுடைய பேக் சைடு வந்து மாவு இப்படி நல்லா கோட் இருக்கணும் அப்போ நம்ம மாவுடைய பதம் சரியாக வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே நம்ம முட்டையை தயார் பண்ணிக்கலாம் நான் ஒரு மூணு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்குள்ளே இருக்க இந்த மஞ்சள் கருவை மெதுவாக இப்படி எடுத்து வச்சிடலாம் மேலே இப்படி கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வெளியில் விழுந்துடும் ஸ்பூன் வச்சு எடுக்க பார்க்காதீங்க ஏன்னா அந்த மேலே வெள்ளை கருவை வந்து உடைஞ்சி போயிடும் ஓகே இப்போ இது ரெடி நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவில் இந்த மஞ்சள் கருவை மாத்திரம் சேர்த்துக்கலாம் அடுப்பு பற்ற வைக்க தேவையில்லை இப்போ இதை மெதுவாக நம்ம ஒன்றும் பாத்தியமாக உடச்சி விடலாம் ரொம்ப பேஸ்ட் ஆக்க வேண்டாம் சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணி உடச்சி விட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம முட்டையை ஸ்டஃப் பண்ணலாமா நான் இந்த ஸ்டஃபிங்கை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்துக்குவோம் வெள்ளை கருவோட ஒரு பாதி எடுத்துக்கிட்டு இதை முதல்ல உள்ளே வச்சு முதல்ல அந்த கேப்பை ஃபில் பண்ணிடலாம் நம்ம மஞ்சள் கருவை எடுத்தோம் இல்லையா அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா அடைச்சிடலாம் அதுக்கப்புறமா மேலேயும் கொஞ்சம் இப்படி வச்சு அந்த முட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துடுவோம் பாருங்கள் அவ்வளோதான் இந்த ஸ்டஃபிங் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா வெள்ளைக்கருவுலேயும் இந்த மசாலாவை ஃபில் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண முட்டை எல்லாம் தயாராகிடுச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அழுத்தமாக வச்சுக்கோங்க ஓகே இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பஜ்ஜி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் பஜ்ஜிக்கு மிதமான தீயில் இருக்கட்டும் அடுப்பு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாமா ஒரு ட்ராப் மாவு போட்டு பார்க்கலாம் பாருங்கள் போட்ட உடனே மேலே நல்லா பொரிஞ்சு வருது அப்போ நம்மளுடைய எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஓகே இதை இப்போ எடுத்துருவோம் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண முட்டையை மாவில் இப்படி நேராக இதே மாதிரி பொசிஷனில் வைங்க உங்களுடைய மசாலா பாகம் வந்து மேலே இருக்கணும் வெள்ளை கருவு கீழே இருக்கணும் அந்த பொசிஷனில் மாவுக்குள்ளே நல்ல டிப் பண்ணி மெதுவாக எடுத்து இப்படி எண்ணெயில் வச்சுருங்க அவ்வளோதான் தான் எண்ணெயில் வைக்கும்போது ரொம்ப கவனமாக வைங்க கையில் எண்ணெய் தெரிச்சிடும் இந்த முட்டை பஜ்ஜி வந்து இந்த ஸ்டஃபிங்கில் தான் பண்ணணும் இல்லை ப்ளெயினாகவும் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த மஞ்சள் கருவு மேலே கொஞ்சம் உப்பு மிளகு மட்டும் தூவிட்டு இதே மாதிரி பஜ்ஜி மாவுல முக்கி போட்டு எடுத்திங்கன்னா ப்ளைன் முட்டை பஜ்ஜி எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுவும் முட்டையை போட்ட உடனே கரண்டி போடக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதை கரண்டி போடணும் ஓகே இப்போ இதை கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி விடலாம் இப்போ அந்த பக்கமும் நல்லா செவந்த உடனே தான் நம்ம திருப்பி போடணும் இந்த எக்ஸ்ட்ராஸெல்லாம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் இல்லைன்னா அடுத்தடுத்து போடும்போது இது தீஞ்சிக்கிட்டே இருக்கும் எண்ணெயோடைய வாசனையே மாற்றிடும் இப்போ திருப்பிலாமா ஓகே பாருங்கள் அந்த பக்கமும் நல்லா செவந்து வருது நல்ல ஒரு மூணு நாலு நிமிஷம் எண்ணெயில் இருக்கணும் இது அப்போ தான் நல்லா அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாக வரும் நல்ல வாசனையாக இருக்கணும் நல்ல கிறிஸ்பியான உடனே நம்ம இதை எடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நல்ல செவந்து வந்துருச்சு ரெண்டு பக்கமும் பாருங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கலரில் எக்ஸலண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே ஓகே நம்மளுடைய லாஸ்ட் பேட்சும் எடுத்தாச்சு பாருங்கள் வெரி ஆப்பர்டைஸிங் அண்ட் டெம்ட்டிங் இல்லையா இலகுவான முறையில் நல்ல சுவையில் எல்லாேருக்கும் பிடிச்ச ஸ்டஃப்டு முட்டை பஜ்ஜி வீட்லேயே தயாராகிடுச்சு இதை கட் பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் வெளியில் லேயர் நல்ல கிறிஸ்பியாக இருக்கு ஓகே நல்ல வாசனையாக இருக்குது கட் பண்ணும்போது பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு செஞ்சு பாருங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்